பாருங்க, தொல்லை மிகும் இவ்வுலக, நன்மை மிகும் இவ்வுலகம், நம்மளை வாழ்த்துக்கிற உலகமா கிடையவே கிடையாது. நம்ம அழும்போது ஏன்பா அழுகிறேன்னு சொல்லிட்டு உனக்கு இது வேணும் அப்படின்னு பின்னாடி சொல்லுவாங்க. நம்ம சந்தோஷமா இருக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படி வந்துச்சோ, எல்லாம் எவ்வளோ நாள் நிலைச்சிருக்குமோ அப்படின்லாம் சொல்ற உலகம் இந்த உலகம். தொல்லை மிகும் இவ்வுலகம், நல்லா இருந்தாலும் பிரச்சனை தான், அழுதுட்டு இருந்தாலும் பிரச்சனை தான். ஆனால் இந்த மாதிரி உலகத்தில் தான் நம்ம இயேசு சுவாமி தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. பாடலாமா? சுவாமி ஆதரவு செய்திடும் கூட்டாளி. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் சொல்ல முடியும் என் கூட்டாளி யாரா இருக்காங்கன்னு? ஏசப்பா, அவரை மட்டும் கூட்டாளியா வச்சுக்கோங்க. நம்ம வேற யாராவது நம்ம கூட்டாளியா வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு
என்ன பிரச்சனை வரும் நம்மளுக்கு பின்னால் தெரியவே தெரியாது. ஏய் சுவாமியை மாத்திரம் நம்ம கூட்டாளியாக வச்சுக்கிட்டோன்னா நிச்சயமாக அவர் என்னவா இருக்கிறாரு, போதக பிதாவ், போக்கிலும் வரத்திலும் ஆதரவு செய்திடும் கூட்டாளி, தோழனாக இருக்கிறார். அப்போது தந்தையாக இருக்கிறாரு, தாயாக இருக்கிறாரு, தோழனாக இருக்கிறாரு, போதகராகவும் இருக்கிறாரு. யாராக தான் இல்லை நம்ம ஏசு சுவாமி. நம்மளுக்கு எந்த அட்வைஸ் வேணும்னாலும் யார்கிட்ட போய் உட்காரணும்னா ஏசு சுவாமிகிட்ட போய் உட்காரணும். எல்லாம் உற்சாகத்தோடு பாடலாமா? இதை நீங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக, ஆண்டவரே நீர் எனக்கு போதகராக இருக்கிறீர், பிதாவுமாக இருக்கிறீர், என்னுடைய போக்கையிலும் வரக்கையிலும் ஆதரவு செய்திடும் கூட்டாளி தோழனுமாக இருக்கிறீர். ஆண்டவரே இன்று முதற்கொண்டு வேற எந்த தோழன் வேண்டாம்ப்பா, நீங்கள் மாத்திரம் போதும்ப்பான்னு சந்தோஷமாக கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நாட்டமும் கொண்டு